ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம வீட்டில் ஊரெலாம் வந்துருக்கும் இல்லையா, பானிபூரி ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ இந்த பானிபூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்க காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பானிபூரி தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம அதுக்கு வந்து என்னென்ன பண்ண போன்ற இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிடுவோம் உங்களுக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு பீஸ் வந்து இஞ்சி போட்டிருக்கேன், ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சிடணும். அதை இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் இதை எப்படி வந்து அந்த பானி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பானிபூரியில் வைக்கிற ஸ்டஃப் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, அதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு மூணு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து அடுத்த ஸ்டெப்பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இதில் ஒன்றே வந்து பூரி மட்டும் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நம்ம அந்த பானிபூரி இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அதை வாங்கி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா பூரி வந்து நம்ம தனியாக வீட்டில் செஞ்சு அந்த ஒரு ஃபினிஷிங் வராதுன்றதுக்காக கடையில் வாங்கின பூரி மட்டும் வச்சு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி எப்படி இப்போ நம்ம செய்ய போகிறோன்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். அந்த க்ரீன் சட்னி நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிங்க, டைல்ட் பண்ணிக்கிறோம். இந்தளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் இந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பொடியெலாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த டேஸ்ட் வர்றதுக்காக என்னென்ன தூள்னால் சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அதுவும் சீரகமும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு அரை ஸ்பூன் வரும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் எலுமிச்சை மல்லாம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு இப்போ இந்த பானிபூரி நம்ம செஞ்சுருக்கல, பானிக்கு வந்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரிக்கு வந்து ஒரு ஸ்வீட் சட்னி கொடுப்பாங்க. நம்ம வந்து அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது. ஒரே பானி தான், இந்த பானியில் எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இதை மட்டும் டேஸ்ட் பண்ணிங்க. கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுருவோம். போட்டு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஓகேங்களா. இந்த புளி தண்ணி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் அந்த புளி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்படி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா அப்படி கரைச்சி விட்டுட்டு அப்படியே அதை வடிகட்டி இந்த தண்ணியில் ஊற்றிருக்கேன். இந்த பானி தண்ணியில் என்னென்ன போகிறோன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. இதுதான் அவங்க டேஸ்ட்டும் மண்ணும் ஒன்று எடுத்து கொடுக்க போகுது. இது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த காரத்தண்ணி இருக்கு இல்லையா, இந்த மின்ட்டு தண்ணி, மின்ட்டு கொதமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அந்த காரம் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த ஸ்வீட் சட்னிக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ கெச்சப், இதை மட்டும் ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்டும் புளிப்பும் ரெண்டும் கலந்து கொடுக்கும் உங்களுக்கு காரம் எல்லாமே சேர்ந்து. 2 ஸ்பூன் கலந்துருக்கோம் தண்ணியில். கரெக்டாக இருக்கு. இந்த
பானையில் இன்னும் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த பானி ரெடி பண்ணியாச்சு. இது ஃபைனல் டச், எல்லாம் முடிச்சாச்சு. டேஸ்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. புளிப்பு, காரம், அதில் இருக்கிற ஒரு டேங்கி, ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் எல்லாம் வந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு டாப் அப், அப்படியே அந்த காரம் போத்தி இருக்கு இல்லையா, அதை கொட்டி அப்படியே எடுத்து உரமாக வச்சுருக்கலாம். அடுத்தது இந்த பானிபூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு, அந்த கொண்டக்கல்ல இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் கருப்பு கொண்டக்கல்ல இருக்கு இல்லையா, அது ஊற வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மேஷ் பண்ணி நல்லா போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃபைனாக வந்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் உள்ளே வைக்கிறது நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டி கட்டி வரக்கூடாது, அதனால் ஒரு கட்டி கட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேஷ் பண்ணுங்க. இது மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதை மேஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வந்து ஓமம், இதுக்கு தேவையான உப்பும், கொஞ்சம் கலருக்கு தேவையான காஷ்மீரி சில்லி பவுடர் கலந்துட்டு இதை உள்ளே வைக்க வேண்டியதுதான் ஸ்டஃபிங்க்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்டேன் நான். இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி. அந்த சின்ன ஆனியன் அப்படியே எடுத்து இதில் போடுங்க. இங்கே ஒரு கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து போடுங்க. இதெல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த ஆனியன், பச்சை ஆனியன்னா கொஞ்சம் கிரன்ச்சியாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்கள், ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான் இருக்குது இதுக்கு. இதுக்கு தேவையான இது வந்து ஓமம், ஓமமும் ஜீரகமும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கு. இது சும்மா ஒரு உள்ள போட்டால் போதும் உங்களுக்கு, இந்த ஸ்மெல்லுக்காகவும் இந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சும்மா ஒரு ஒரு இதுக்காக கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுங்க. போட்டு இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு, அதுவும் லைட்டாக போட்டு ஃபைனலாக ஒரு மிக்சிங். இது வந்து இந்த கலர் கொடுக்கும் உங்களுக்கு, ஃபைனலாக ஒரு மிக்சிங். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த பானிபூரிக்கு தேவையான பானி தண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு, வாட்டர். ரெண்டாவது அது உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். இது கூட நான் வந்து கொண்டக்கடலை மிக்ஸ் பண்ணல, மிக்ஸ் பண்ணால் அது வந்து சில பேர் பிடிக்காது. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டஃபிங்கில் வந்து பூரிக்குள்ளே ஆள் மட்டும் வைப்பாங்க. சில பேர் அந்த கொண்டக்கடலை சும்மா ஒரு 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆள் வச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி வச்சு அந்த தண்ணியில் ஃபில் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் நம்ம வந்து தண்ணி தண்ணியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த கல் மாதிரி இருக்காது, எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு. உள்ளே உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ இதுதான் வந்து பானிபூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பானிபூரி தண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங்க்கு தேவையான ஆடு, அதாவது பொட்டேட்டோ, அந்த கருப்பு கொண்டக்கடல, பூரி ஆல்ரெடி ரெடியாக வாங்கியிருக்கோம். இது உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம எப்படி சாப்பிட போகிறோன்றத அடுத்த வீடியோ செட் பண்ணுற போய் பார்க்கலாம். வாங்க. இப்போது பூரிக்குள்ளே அந்த ஃபில்லிங் வச்சிட்ருக்கேன். கடைசியாக சாப்பிட்றப்ப மட்டும் அந்த பானியில் ஃபில் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். இது கொஞ்சம் பொறுமையாக பிரேக் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக வச்சாலும் மொத்த பூரியும் டேஸ்ட் ஆகிடுது. இதுக்குள்ளே ஒரு அஞ்சு கண்டுக்கல்ல கொஞ்சம் மசாலா இந்தளவு ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உடஞ்ச பூரியெலாம் எடுத்து வச்சுக்கலாம். உடையாத பூரியை அடி வச்சுட்டிங்கன்னா உள்ளே போவார். உள்ளே ஒரு அஞ்சு கொண்டக்கல்ல போட்டுங்க. கொஞ்சம் ஆளு மசாலாவையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என் மச்சானோ நம்ம நண்பர் ராமு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்மளோட டிஷ்ஷை வந்து அவங்க தான் ரிவ்யூ பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறாங்க. வாங்க மச்சான்ஸ். இந்த மச்சான் இதை வச்சு இதில் ஃபில் பண்ணிக்கோ. ஃபில் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் டிஷ்ஷு இல்லை அப்படியே கூட இது பண்ணிக்கோ. ஃபில் பண்ணிக்கோ. அது அப்படியே டிப் பண்ணிக்கோ. டிப் பண்ணிக்கோ. அப்படி ஒன்றாவது டிப் பண்ணிவிட்டு டிஷ்ஷு போக வச்சுக்கோ. பார்த்து சரி ஓகே போடுங்க. நல்லா எடுத்துக்கு மச்சான். அது உடஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் டக்குடு டிஷ்யூ கொடு. கொஞ்சம் மெலிசா இருக்கும். அது எப்படி டேஸ்ட்டு டபுள் ஓகே மச்சான். மச்சான்ட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு நமக்கு தெரியாத போச்சு. டேஸ்ட்லாம் இருக்கா? அந்த புளிப்பு காரம் அது ஒரு ஸ்வீட்னஸ் வரும் எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? சூப்பர். மச்சான் சொன்னால் தெய்வம் சொன்ன மாதிரி இருந்தாங்க. ராம நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாக டிஷ் பண்ணுங்க. மச்சா நம்ம ஒரு பானிபூரி கடை வச்சுருவோமா? ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். தரமான சம்பவமா? சூப்பர் மச்சான். கூப்பிடக்கூடாது. நாங்கள் நல்லானது செம்மையாக சாப்பிடுவோம். நல்லா இருக்கிறத எப்படி சாப்பிடுவோம்? அது அந்த டேஸ்ட் நம்ம கரெக்டாக வாங்கிட்டு வச்சுக்கலாம். செய்யறது ஈஸியாக இருக்கும் வீட்டில். ஓகே இப்போ அடுத்தது வீட்டில் கூப்பிடலாமா? வாங்க மகஸ்ரீ மேடம். ஸோ இன்றைக்கி பானிபூரி வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு. ரிவ்யூவும் வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துன்னு சொல்லியாச்சு. ஸோ இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்த வீடியோ சைனிங் ஆஃப் பாலாஜி. பாய்.